கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் சாமுவேல் Second Samuel 9 அதிகாரம் 9th chapter 12-13 வசனங்கள் வாசிப்போம். Verses 12 and 13. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். We read about the son of Jonathan, Mephibosheth. மேவிபோசேத் ராஜாவின் பந்திலே நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தான். Mephibosheth eat continually at the king's table. எருசலேமிலே அவன் குடியிருந்தான். He dwelt at Jerusalem. அவனுக்கு இரண்டு காலம் முடமாயிருந்தது. He was a lame and both. ஒருவனை வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது எந்த விதத்தில் அறிமுகப்படுத்துகிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். We got to bring into our mind how the scripture introduces a man. அவனை ஒரு நல்ல ஒரு நிலவரத்தில் தான் வேதம் அறிமுகப்படுத்துகிறது. In a good state, the scripture is introducing about him. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியிலே அவன் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தான். Mephibosheth eat continually at the king's table. எருசலேமிலே குடியிருந்தான் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். Beautifully it is said he dwelt in Jerusalem. இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு இரண்டு காலம் முடமாயிருந்தது. After seeing this all, it is said he was a lame man on his both his feet. இந்த வேத வசனங்களை கூட கர்த்தர் இந்த மாலை வேளையில நம்மோடு பேச விரும்புகிறார். God wants to talk with us through this word of God. எப்படி இவன் முடமானான்? How did he become a lame man? எப்படி இவனுக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது? How did this incident happen in him? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து முன்னேறி வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. The spiritual life is each and every day we have to go forward and take our step. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. There is an aim for our spiritual life. அந்த இலக்கை நோக்கி தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். It is necessary each child of God should go unto that goal. இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் முடியறதுக்குள்ள நமக்குள்ள உள்ள இலக்கை நாம் தொட்டாக வேண்டியது அவசியம். It is necessary we have to reach our goal before the end after the end of this worldly life. இந்த இலக்கை தொடுகிறதுக்கு ஒரு மனிதனுக்கு கால்கள் அவசியம். To touch this goal a man need legs. ஒருவன் ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கால் இல்லாவிட்டால் அவன் எப்படி ஓட முடியும்? How can a man run in a race if he doesn't have legs? இங்கே இரண்டு காலும் முடமா இருக்கிறது ஆனால் எருசலேமில் அவன் குடியிருந்தான் என்று சொல்லியிருக்கிறார். It is said about he dwelt in Jerusalem though his legs were lame. முதலாவது அவனுடைய பெயரை பார்ப்போம். First of all, let us see his name. அடுத்து அவன் ஏன் முடமானான்ங்கறத பார்ப்போம். When next we see how he became a lame man. அதுக்கு பின்பு அவனுடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். We have to see the incidents happen in his life. சவுலுடைய குமாரன் தான் யோனத்தான். யோனத்தானுடைய குமாரன் தான் மேவிபோசேத். The son of Saul was Jonathan. The son of Jonathan was Mephibosheth. ஒரு ராஜாவனுடைய பேரன். He was a grandson of a king. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு பையன். He got a such kind of beautiful chance. இன்னொன்று இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுடைய பேரன். Otherwise, he was a grandson of the king Saul. யோனத்தானுடைய பிள்ளை. He was a son of Jonathan. இவ்வளவு அனுபவம் இருந்தாலும் அவனுக்கு அவங்க குடும்பத்தில் வச்ச பேர் மேவிபோசேத். Though he got such kind of experience, but his family members kept him the name Mephibosheth. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? மேவிபோசேத் என்று சொன்னால் பாகாலின் போர் வீரன் என்று அர்த்தம். It is a soldier of Baal. ஒரு கிறிஸ்தவன் இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு தான் ஒரு போர் சேவகனாய் இருக்க வேண்டும். A child of God or a Christian should be a soldier for Christ. ஆனால் இங்கே அவனை குறித்து நாம் பைபிள் டிக்ஷனரியில் படிச்சோமானால் அவன் பாகாலின் போர் வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. About him we study in the dictionary of Bible he was a soldier of Baal. அவங்க அம்மா அப்பா அவனுக்கு பேர் வச்ச தன்மையை பாருங்க. You see the nature how they kept his name. நாம் இந்த சபையில் இருப்போம் ஆனா யாருக்கு நாம் உதவி செய்கிறோம் போர் செய்கிறோம் யாருக்காக நாம் நிற்கிறோம் என்பதை நாம் சிந்தையில கொண்டு வர வேண்டியது அவசியம். It is necessary we have to bring into our mind we are in the church or whom we are serving or whom we are stand for. இந்தியால இருந்துட்டே ஒருத்தன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணானா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You think how it would be a man being in Indian and supporting Pakistan. அதே போலதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு நாம் பாகாலின் போர் வீரர்களாய் இருக்கிறோம். We are as Christians even though we are as soldiers of Baal. சபையில நாம் ஒரு விசுவாசிகள் என்று இருக்கிறோம் ஆனால் நாம் வேலை செய்கிறது நாம் பாடுபடுகிறது நாம் பிரயாசப்படுகிறது எல்லாம் உலகத்துக்காகவும் இல்லாவிட்டால் அந்திய அந்தகார சக்திகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தும் செயல்படுகிறோம். Though we are in the church as believers but we are working for the worldly nature or for the darkness. இதைத்தான் ரோமர் 7 அதிகார கடைசி வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது நான் மனதில் நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தில் பாவத்துக்கும் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறார். This only the Paul says I am working
மனதில பிரமாணத்துக்கும் மாம்சத்தில பாவத்துக்கும். இந்த மைண்ட் ஐ அம் அக்கார்டிங் டு தி லா அண்ட் இன் தி பாடி ஃபார் தி சின் ஐ அம் வர்க்கிங். கண்ட கடைசி பகுதி வாசி. கடைசி பகுதி பாருங்க, மனதில எப்படி ஊழியம், மாம்சத்தில எப்படிப்பட்ட ஊழியம். See the service in the mind as well as in the body. அதாவது மனதில ஊழியம்ங்கிறது, நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய கூடாது, இனிமே நான் இப்படி எல்லாம் நடக்க மாட்டேன், நான் ஒழுங்கா இருப்பேன், இப்படி எல்லாம் தீர்மானிக்கிறது மனதில. In the mind he has a decision, I will not be like this, I will not be like this, I will do something. ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது, அந்த அந்த இடத்துல நாம் நிற்கும் பொழுது, தானாகவே நம்முடைய சரீரத்தில் நாம் என்ன செய்யறோம், பாவத்துக்கு. But when the circumstances come, automatically we do some sin in the body. நாம் இன்னைக்கு யாருடைய போர்ச்சவர்களாக இருக்கிறோம்? Whose soldiers are we today? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பாகாலுக்கு போர்வீரனா இருந்தா அவங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லையே. It is not necessary or it is no use of saying he is a child of God if he is a soldier of faith. ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று சபையில ஒரு விசுவாசிங்கிற அங்கத்தினரா ஆன பிறகு நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. We should not serve sin after we take the baptism and after we get the anointing and be a believer in the church. உலகத்துக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. We shouldn't serve for the world. இந்த மாம்சத்துக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. We shouldn't serve for this flesh. நாம் தேவனுக்கு ஊழியக்காரரா இருக்க வேண்டும். We should be the servants of God. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 வசனம் படி நீயோ கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவி. According to that verse you have to work as a good soldier for Christ. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறவன் கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போர் சேவகனாக நிற்கும் பொழுது அவனுக்கு தீங்கு அனுபவிக்க கூடிய சூழ்நிலை வரும். If a son of God should stand for the faith he have to endure the harness for something. யுத்தகலத்தில் நிற்கும் பொழுது சில தாக்குதல்கள் நம்ம மேல வந்து விழும். When we stand in the battlefield we may get some attacks. சில காயங்கள் வரும். We may get some wounds. சில நேரங்களில் உயிரே போக வேண்டிய கட்டங்கள் வரலாம். Sometimes our life also may go. ஆனா நீ கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க. You have to end your harness as a good soldier for Jesus Christ. ஆனா இவங்க அம்மா அப்பா அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க, சவுலுக்கு அந்த பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அது நல்லா இருக்கு, ரொம்ப டிசைனா இருக்கு, ஸ்டைலா இருக்குன்னு வச்சிருப்பான். The Saul also knew that name, that their parents also kept a beautiful name. அவனுக்கு பாகாலின் போர்வீரன் போர் வச்சா பேர் வச்சா அவன் எப்படி இருப்பான்? How he would be if he had a name called the soldier of Baal. நாம் ஏரோதனுடைய போர்ச்சவர்களாக உலகத்தின் போர்ச்சவர்களாக இருக்க கூடாது. We shouldn't be the soldiers of Herod and the world. லூக்கா 23 அதிகாரம் 11 அதிகாரம் 11 வசனம் அப்படி கீழே 36 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏரோது தன் போர்ச்சவர்களோடு இயேசுவை நிந்தித்தான், வாரினால் அடிப்பித்தான், வஸ்திரத்தை உருவினான், கண்ணத்தில் அடித்தான், பரியாசம் பண்ணினான், விழாவில் கூத்தினான். இதெல்லாம் ஏரோதினுடைய போர் சேவகர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள். These are the soldiers of Herod did all the evil to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்பட்டார். They all got against Jesus Christ. எபிரேயர் 6 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது When we see in Hebrews 6 chapter இயேசுவை ஒருவன் மறுதலித்தால் அவன் சிலுவையில் அவரை அறைகிறான் என்று சொல்லி இருக்கிறது. The man denied Jesus he is crucifying him. எபிரேயர் 6:5 என்று நினைக்கிறேன். மறுதலித்து போனவர்கள் அப்ப நம்ம தான் சிலுவையில மறுபடியும் அறைகிறோம். We are again crucifying Christ. மறுதலிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் பின்மாற்றத்தை சந்திக்கும் பொழுது நாம் உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தானாகவே நாம் கிறிஸ்துவை சிலுவையில அறையக்கூடியவர்களாய் மாறுகிறோம். When we deny him, when we go backsliding, when we look under the world, we again crucify Jesus. முதலாவது அவன் பாகாலின் போர்வீரனாக மாறிவிட்டான். First of all, he became a soldier of Baal. நாம் யாராக நாம் இந்த உலகத்துல செயல்படுகிறோம்? As whom are we working in the world? இன்றைக்கு ஃபுல்லா நாம் கிறிஸ்துவுக்காக செயல்பட்டோமா இல்ல பிசாசுக்குன்னு செயல்பட்டோமா? Have we worked for Christ today fully or for a devil? நாம் யாருடைய கரத்துல இருந்து இன்றைக்கு செயல்பட்டிருப்போம்? In whose hand are we working today? நாம் எப்பெல்லாம் தோல்வி விழுகுகள் இவைகளெல்லாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய கரத்துல இருந்து இன்னொருத்தனுடைய கரத்துல போய் சிக்கிக் கொள்கிறோம். Whenever we meet the failure and something against Christ we are entangled in another hand. தானாகவே நமக்குள்ள வித்தியாசமான ஒரு உணர்வும் ஒரு துக்கமும் ஒரு வேதனையும் ஒரு போராட்டமும் ஒரு வேகமும் நமக்குள்ள உண்டாகி விடுகிறது. Automatically we ourselves get a feeling and speed and everything. அடுத்ததாக Next அவனுக்கு இரண்டு காலும் உடமா இருந்தது. He had the both legs were lame. கண்ணெல்லாம் நல்லா இருக்கு. His eyes were good. காது நல்லா இருக்கு. His ears were good. பேச்சு திறமை இருக்கு. He had அவனால நடக்க முடியாது. But he couldn't walk. ஒரு கால் இருந்தாலாவது கொஞ்சம் நொண்டி நொண்டியாவது நடந்துட்டு வரலாம். At least if he had one leg he could leap and walk. But இவனுக்கு ரெண்டு காலுமே கிடையாது. But he did not have both legs. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a pathetic condition. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்துக்காக நடக்காவிட்டால் மிகவும் சபையில துக்ககரமான ஒரு சூழ்நிலை தான். It is a sorrowful condition if a child of God doesn't walk for the truth. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு
கிடையாது. I don't have any other happiness as they are hearing my children walking in truth. நீதியின் பாதையில நாம் நித்தமும் நடத்தப்பட வேண்டியது அவசியம். It is necessary we have to take in the path of righteousness every day. கர்த்தருடைய மார்க்கத்தில் சமாதான வழியில நாம் நடத்தப்பட வேண்டும். We have to walk in the way of the Lord, in the way of peace. நேர் வழியில நாம் நடக்க வேண்டும். We have to go in the straight path. இஸ்ரவேல் ஜனங்கள் நேர் வழியில கொண்டு போகப்படாமல் சுற்றி சுற்றி எத்தனை வருஷம் நிச்சு திரிஞ்சாங்க? 40 வருடம். But the people of Israel, it were taken in the, not in the straight path, but in a narrow path. கரெக்ட்டா நடந்தா 40 நாள் தான். If they could walk means only 40 days. ஸ்ட்ரைட்டா நடந்து போனா எகிப்துல இருந்து அவங்க எத்தனை நாள்ல போயிரலாம்? 40 டேஸ்ல போய் சேர்ந்துரலாம். They could have reached there within 40 days from Egypt if they go straight. இவங்க 40 வருஷம் சுத்துனாங்க. They roamed 40 years. சுத்த விட்டார். God made them to roam. நம்முடைய ஜீவிதத்தில் தோல்விகள் வரும்பொழுது இப்படி சுத்த நாம் அனுமதிக்கப்படுகிறோம். When we get failures in our life, we are also allowed to go around. எப்படி இவன் முடவனாய் மாறினான்? How did he become a lame man? இவன் வந்து பிறப்புல முடவன் அல்ல. He was not a born blind lame man. ஒரு 5 வயசு வரைக்கும் ஒழுங்கா நடந்துட்டு இருந்த ஒரு பையன். He was a அஞ்சு வருஷம் ஒழுங்கா நடந்தா. He walked 5 years well. நல்லா நடந்துட்டு இருந்தவன் திடீர்னு இவன் முடவனா மாறுறான். He was walking well, suddenly he became a lame man. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க துவக்கத்துல சத்தியத்துக்காக நடந்த ஒரு கூட்டத்தாராக இருக்கலாம். You may be the group walking in the spirit. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 7 வருஷமோ 4 வருஷமோ உங்களுக்கு நல்ல நடக்கக்கூடிய ஒரு கிருபை இருந்திருக்கும். You might have had a grace to walk for 5 years ago, well. 10 வருஷமோ 7 வருஷமோ எத்தனை வருஷமோ நடக்கக்கூடிய கிருபை இருந்திருக்கலாம். You might have had the grace to walk 10 years or 7 years. ஆனா ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இவனுக்கு அதுக்கு பிறகு நடக்க முடியல. இவன் முடவனா மாறிவிட்டான். After the circumstances come, he couldn't walk, he became a lame man again. அது எந்த சூழ்நிலை என்கிறதா நாம இப்போ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary we have to understand what situation was that. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாதை வரும். நாம் அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். In our spiritual life also we may get such path, but we should be very careful in that. 2 சாமுவேல் 4 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Samuel 4:4, இங்கே அவனுக்கு எப்போ முடம் ஆயிருச்சு என்ன ரீசன் தெளிவா சொல்லியிருக்கு. The reason and how did he become a layman is clearly said here. என்ன ரீசன்? What was the reason? சொல்லுங்க பாபு. எல்லாம் பைபிள் கையில வச்சிருக்கீங்களா? என்ன ரீசன் அவன் முடவன் ஆனது? What was the reason he became a layman? பைபிள் ஸ்டடி தானே, சொல்லுங்க பாபு. அவசரம் ஒன்னு சொல்லுங்க அச்சா, டக்கு டக்கு சொல்லுங்க பாபு. நீங்க இங்க இருக்கீங்களான்னு பாக்கணும். எதனால ஒன்னு புரியல போட்டுருக்கு. முதலாவது சவுலும் யோனத்தானும் மடிந்தார். First of all, Saul and Jonathan died. இல்லனா அவனை தூக்கி ஓட வேண்டிய அவசியமே, அவன் வீட்டுல தான் இருந்திருப்பான். Or else he couldn't be known to take him. பிரச்சனையே வந்திருக்காது. He did not get any problem. First, அவனுடைய ஃபாதர் இறந்துட்டான். First of all, his father died. யோனத்தான் இறந்தா. Jonathan was died. சவுலும் யோனத்தானும் என்ன செய்தார்கள்? இறந்தார். Jonathan and Saul were died. இந்த செய்தி கேட்ட உடனே தான் அவனுடைய தாதி அவனை தூக்கிட்டு ஓடினா இவன் விழுந்துட்டான். Hearing the child, his nurse took him and ran, he fell down. அதனால முதலாவது இந்த யோனத்தான் செத்தது தான் ரீசன். First of all the first reason was Jonathan died. சவுல் செத்துறதா கூட பரவாயில்ல, யார் செத்துட்டா? யோனத்தான் செத்துட்டான். Jonathan died. If Saul யோனத்தான் என்று சொன்னால் தேவனுடைய ஈவு என்ற அர்த்தம். Jonathan means the gift of God. தேவனுடைய ஈவு மரித்தா உனக்கு அதுக்கு பிறகு பாதுகாப்பு இருக்காது. If the gift of God is died means after that you will not get any safetyness. தேவனுடைய ஈவுனா என்ன? What is the gift of God? சொல்லுங்க. You see, விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. By grace you by through faith you are saved. எப்போ நீங்க அந்த ரட்சிப்பை இழக்கிறது சூழ்நிலை வரீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? முடமனா மாறிடுவீங்க. Whenever you get a condition to lose that the salvation you will become a lame man. இன்னும் சரியா சொல்ல போனா தேவனுடைய கிருபை வரங்கள் தாளந்துகள் எப்போ உங்களுக்குள்ள மரணத்தை சந்திக்குதோ அப்போ நீங்க முடவனாய் மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை தாழ்ந்து இறந்து போயிருச்சா இல்ல விழிச்சு உயிரோடு இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாக்கணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னால தீர்க்கதரிசனம் சொன்னேன் அப்படின்னா அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாலதான் நீ உயிரோடு இருந்திருக்க. அது பிறகு அந்த வரம் என்ன செஞ்சிருச்சு? உனக்குள்ள செத்து போயிருச்சு. I got prophesied before 10 years means you got lived before 10 years but not now. தேவனுடைய கிருபை ஈவு இல்ல உங்களுக்குள்ள உயிரோட இருக்கா? Do you have the gift of God and the talents are living in you? தேவன் கொடுத்த அந்த ஜெப ஆவி
The prayer life God has given. அந்த தரிசனம். That a vision God has given. அந்த ஆத்தும பாரம். That is on the burden of soul. அந்த தீர்க்க தரிசனம். That the prophecy. அந்த அற்புதங்களைச் செய்கிற சக்தி. And the power to do miracles. பிசாசுகளைத் துரத்துற வரம். To the gift of chastening the devil. ஆத்துமாக்களுக்காக இரவில் நிற்பது. And to stand for the souls in the night. இதெல்லாம் இருக்கா? Do you have all this? இந்து இரந்திருச்சின் சொன்னா, நீ முடவனா மாறிடுது. If all this died means you become a lame man. இதுதான் முதல் ரீசன். This is the first reason. நாம் நம்முடைய ஆவிக்குறிய வாழ்க்கையில் முடமா இருக்கோமா, இல்ல நல்லா நடக்கிறவர்களா இருக்கிறோமா? Are we whether good, walking good or lame in our spiritual life? இப்பொழுது அடுத்த ரீசன். The next reason. அவள் அவனை என்ன செய்தாள்? அவனை எடுத்துக்கொண்டு என்ன செய்தாள்? ஊடினா. She took him and ran. எதுக்காக? Why did she run? எப்படி ஆயினு இவன் என்ன செஞ்சிருந்தோ? பாதுகாத்துருந்தோ. Anyhow, he got to be saved. யார் இந்த தாதி? Who was that nurse? தாதின் சொல்லுகிறது ஊழியர்கள். Nurse means the servant of God. நீங்க பைபில்ல படிச்சு பாத்தீங்கன்னா, தாதிகளுக்கு விவாகமே கிடையாது. For the nurse, there is no marriage in the scripture says. ரெபேக்காளுக்கு ஒரு தாதி கொடுத்துக்கு அனுப்பப்பட்டாள். A nurse was sent to Rebecca. எஸ்தருக்கு நாலஞ்சு தாதிகள் இருந்தார்கள். For Esther also there were four or five nurses. இப்படி பலவிதமான தாதிகளைக் குறிச்சு நீங்க பைபில்ல படிக்கலாம். About various nurses you can study in the Bible. இந்த தாதிகள் எல்லாம் எந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ, அந்த குடும்பத்துக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். These nurses were in which family they are, they have dedicated their life for their family. நான் கதருக்கு சித்தமான தாதிகளைக் குறிச்சு ஒரு பிரசங்கம் அல்ல. If it is the will of God, I will preach about the nurses. இந்த தாதி அவனை எப்படி ஆயினும் பாதுகாக்கணுங்கிறதுனால, அவன் சின்ன பிள்ளைங்கிறதுனால தூக்கிட்டு ஓடுறான். This nurse, anyhow she wanted to save him, she took him and ran. ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நிமிடம் தாமதிக்க தாமதிக்க இவன் என்ன செஞ்சிருவா? இவனை கொன்றுவாங்க. Because if she delay little, they will kill him. ஏனென்றால் இவன் ராஜ பரம்பரையில் இருக்கிறான். Because he was in the king's dynasty. இவனை வச்சிருந்தா பிற்காலத்தில் இவன் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. There is chance if he kept more means he will become a king. அதனால் எப்படி ஆயினும் அவனை அழிக்கணும்னு பிரயாசப்படுவாங்க. They will take a step to destroy him also. அதனால் இவனுக்காக நியமிக்கப்பட்டிருந்த தாதி இவனை தூக்கிட்டு ஓடுனா. So the nurse appointed for him took him and ran away. அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். She took him and ran. அவள் ஓடி போற அவசரத்துல இவன் அங்கிருந்து குதிச்சிட்டான். When while she was running, he jumped from there. அவ கீழ போட்டானா இருக்கு? அப்படி இருக்க? அவ தூக்கி ஊழியக்காரங்க யாரையுமே கீழ போட மாட்டாங்க. No servants of God will put anybody down. நம்ம தான் என்ன செய்யறோம்? கீழே உழுகிறோம், இல்லைன்னா குதிக்கிறோம், இல்ல இறக்கி விடு அப்படிங்கிறோம். We ourselves fall down or we jump down or make இந்த குழப்பம் பண்றதெல்லாம் நாம தான். We are only making all confusion. அவளுக்கு எப்படி ஆயினும் உன காப்பாத்தணும்னு ஓடுனா, இவனுக்கு அந்த சிந்தை புரியல. இவன் நெஞ்சிட்டு அவ கையில இருந்து அவன் விழுந்து எப்படி மாறினான்? He couldn't understand her idea, but he wanted to escape. So அதோட சாகுற வரைக்கும் அவன் நடந்ததா பைபிள்ல? இல்ல. After that till his death he did not walk. ஊழியக்காரன் கையில இருந்து ஒரு விசுவாசி விழுந்துட்டான் சொன்னா, அதுக்கு பிறகு அவன் தேறது ரொம்ப கஷ்டம். It is very difficult, believer is fall down from a servant of God, he cannot come up. அதனால தான் இந்த ஐக்கியங்கறது ரொம்ப நாம அதிக உத்தரவாதம் எடுத்து செயல்படுத்துவோம். So this fellowship we take more responsibility and work. இந்த ஐக்கியத்துல நம்ம நிலைச்சிருக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு அனுபவம். It is a safety, more safety experience being in the fellowship. இவன் அன்னைக்கு கீழே விழுந்தான், அதோட ரெண்டு காலம் போயிச்சு. On that day he fell down, on that particular day itself he lost. விழுந்த உடனே அவன் யாரா மாறியாச்சு? முடவன். அப்ப ஒடிஞ்சு போயிருச்சு, கால் ரெண்டுமே முடிஞ்சு போயிருச்சு. Soon he fell down, he became a lame man, his legs were broken. அதுக்கு பிறகு அவன் இருந்தான் அதெல்லாம் பைபிள்ல ரொம்ப இருக்கு கதையில. There are more story about him after he lived. பட் அவன் எப்படி தான் இருந்தான்? முடவனாகவே. But he was a lame man. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a pathetic condition. அது பிறகு அவனை தூக்கிட்டு தான் அலையணும். After that he had to be carried. அந்த லெவலுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. His life became like such a level. அதனால தாதிகளுடைய கரத்துல இருந்து அவங்க எதுக்காக தூக்கிட்டு ஓடுறாங்கிறத புரிஞ்சு நீங்க கீழ்ப்படிந்து போக வேண்டியது அவசியம். It is necessary you have to obey and go with them. Why the nurses are carrying you? நீ அவங்களை எதிர்க்கிறதுக்கு நீ ட்ரை பண்ண கூடாது. You shouldn't try to drag them. அவங்க கையில இருந்து இறங்கி உன்னை நீ பாதுகாக்கணும்னு நினைச்சா முடியாது. If it is not possible, if you want to get down from the gun and want to save you. அவன் கீழ விழுந்தாலும் மறுபடியும் அவன் எழுந்திட்டான். அவனை விட்டுட்டு போயிட்டா என்ன செஞ்சா? திரும்ப தூக்கிட்டு ஓடி போய் பாதுகாத்தாச்சு. Though he fell down, again she took him and saved him. அவன் கால் உடைஞ்சாலும் சரி, கை உடைஞ்சாலும் சரி, அவனுக்காக அவன் எழுந்திட்டு இருக்கா. உத்தரவாதம் பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டான். With a great responsibility she took him. அப்படினால ஆவிக்குரிய வாழ்க்கையில
நம் முடமானதுக்கு காரணத்தை நாம் புரியணும். In the spiritual life, why we are lame, we should understand. ஏன் இந்த அனுபவம் வந்தது? Why I got this experience? ஏன் எனக்கு சத்தியத்தின்படி நடக்க முடியல? Why I cannot walk according to the truth? ஏன் பழைய மாதிரி உபதேசத்தில் நிற்க முடியல? Why I cannot stand for the truth? ஏன் பழைய மாதிரி பொறுமையா இருக்க முடியல? Why I can't be patient? ஏன் முந்தி மாதிரி நமக்கு ஜெபிக்க முடியல? Why I can't pray as earlier? ஏன் இன்னைக்கு பாடுபட முடியல? Why I can't suffer? எப்ப இருந்து நமக்கு இந்த சுகபோக ஆவி வந்துச்சு? Why from when we get the lavish spirit? எப்ப இருந்து இந்த பிரதிஷ்டை நம்ம விட்டு போயிருச்சு? From when our consecration gone? எப்ப இருந்து நாம் முறுமுறுக்கறவளா மாறணும்? From when we were murmuring people? எந்த டயத்துல இருந்து நம்ம லைஃப்ல தோல்வி ஆரம்பிச்சுங்கறத கொஞ்சம் நீ உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். You have to analyze from which time you got the failure in your life. ஒரு சாதாரண கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே எதனால தோல்வி அடைஞ்சதுன்னு அதுக்கு ஒரு கூட்டம் போடுறான். Even ordinary party commits a failure mean they are also gathering the people and they are looking. யார் யாரெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணனும், யார் யாரெல்லாம் ஓரம் கட்டணும், யார் யாரை கொண்டு வரணும்ங்கறதெல்லாம் ட்ரை பண்ணி செயல்படுத்துறாங்க. They are applying whomever should be taken away and whomever should be appointed in that party. வாழ்க்கையில தோல்விகள் வரும்பொழுது உட்கார்ந்து தேவ சந்நிதியில உட்கார்ந்து சீர்படுத்தி பார்க்கணும். ஏன் நம்ம முடவனா போயிட்டோம்? இந்த when we get the failure in our life, we have to sit in the presence of God and analyze ourselves, why we got it. ஏன் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை நம்மால சால்வ் பண்ண முடியல? Why we cannot solve a small problem in our life? ஏன் ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம சகிக்க முடியல? Why we cannot bear a small problem in our life? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிட்டு வந்த நமக்கு இன்னைக்கு சின்ன பிரச்சனை ஒரு பெரிய போராட்டமா மாறிடுச்சு. Our small problem may be a great problem for us today, but we have solved so many great problems earlier. இதெல்லாம் காரணம் நம்முடைய முடம். For all the reason, our lameness. இதனால என்ன சம்பவிக்கிறது? What happened because of this? நமக்கு மனுஷ உதவி தேவைப்படுது. We need the help of man. அவன் இல்ல மனுஷ உதவி இல்லாம நம்மால நிக்க முடியல. He couldn't stand without the help of man. இரண்டாம் சாமுவேல் 9:10. Second Samuel 9:10. இவனுக்கு யார் உதவி செய்யறது? Who is helping for him? Siba என்கிற ஒரு ஆள் தான் உதவி செய்யறான். A person called Siba is helping. 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கின்னு சொல்லி இருக்கிறார். It is said Siba was called out and looking at him. சீபாங்கிற ஒரு ஆள் தான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி மேபிபோசேத்தை கொண்டு போறான். Only the man called Siba controlling him and took him. இப்போ யாருடைய கண்ட்ரோல்ல போயாச்சு? And whose control now he is? யாருடைய உதவியில இருந்திருக்கணும் அவன்? Now he whose control? இவன் உதவியில தான் எல்லாரும் இருக்கணும். இவர் ஒரு ராஜகுமாரன் நிக்க வேண்டிய ஒரு ஆள். He was a man got to stand as a prince. அந்த நிலவரத்துல இவ விட்டதுனால இப்போ யாருடைய உதவியை தேட வேண்டி இருக்கு? சீபா ஒரு வேலைக்காரனுடைய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு மேபி போசேத்து நிக்கிறான். He is standing only the support of a servant because he left his state. அவன் இவனை என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிட்டே இருக்கான். Whatever he wanted to do, he was doing all things for him. மனுஷனுடைய உதவியை நாடுனேன்னா மனுஷருடைய உதவி விருதா இல்லாவிட்டால் கண்ணி என்று நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மனிதருடைய உதவியை நாம் நாடுகிறத நாம் நிறுத்த வேண்டியது அவசியம். It is necessary we have to stop seeking the help of man nowadays. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? How are we today in our life? சீபாவை முழுவதும் ராஜா இவன் மேசி மேபி போசேத் நம்பிட்டான். மேபி போசேத் பிலீவ் டோட்டலி ஆன் சீபா. ராஜாவும் சொல்லிட்டான், சீபாவை நீ ரெண்டு பேரும் நல்ல சமாதானமா போய்கொண்டே இருங்கள் சொல்லிட்டான். The king also said both of you go peacefully. இந்த லெவல்ல இருக்கும்போது ராஜா தாவீது வந்து இப்பொழுது ஒரு சூழ்நிலையில சிங்காசனத்தை விட்டு வெளியே போறான். David was going out of the throne in a situation. அந்த நேரத்துல சீபா போய் ராஜா கிட்ட போட்டு குடுக்குறான். In that time Siba was telling about இரண்டாம் ராஜா சாமுவேல் 16:3. 16:3 போதுமா? எப்படி என்ன என்ன சொல்லி கொடுத்துட்டா? தாவீதுட்ட போய் ஒரு தவறான அபிப்ராயத்தை உண்டு பண்றான். He is making a wrong idea to David. உங்களுக்கு இந்த மேபி போசேத் சரித்திரம் தெரிஞ்சாதான் நான் சொல்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். If you know about maybe Boset, what the subject I tell you can understand. இப்ப மொடவனா போனபடினால சீபாவுடைய கண்ட்ரோல்ல போய் சிக்கி விட்டான். Because he became a lame man, he went under the control. இப்ப சீபா வந்து யார் மேல தவறான ஒரு ஒபினியனை போடுறான்? மேபி போசேத்த பத்தி தாவீதுட்ட சொல்றான், எங்க அப்பாவுடைய ஆட்சி எனக்கு வந்துரும்னு சொல்லிட்டு இருக்கானா? About maybe possess, he is saying my father's ruling will come. அப்படி அவன் சொல்லவே இல்ல. But he did not say so. இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திருப்புவார்கள் என்றான் என்று சொன்னார். Today shall the house of Israel restore me the kingdom of my father. மனுஷனுடைய உதவியை நீ தேடினா உன்னை கவுத்து வேண்டிய இடத்துல கவுத்திடுவான். If you seek the help of man, wherever the place they want to push you down, they'll pull you down. ராஜா ஒரு விஷயம் அதை நம்பிட்டான். The king also believed once. அதனால அவன் சொல்லிட்டான், மேபி போசேத்துக்கு உள்ளதெல்லாம் உனக்கே கொடுத்துறேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. Whatever things belongs to maybe Boset, I'll give to you, you have it, he said. ஆனா 19:2 Samuel 19 பார்க்கும் பொழுது, when we see in 2 Samuel 19 chapter 25 வசனத்துல வரும் பொழுது, 25th verse, போதுமா?
யாரு யாரெல்லாம் கவுது மோசம் போக்குனது யாரு? Who deceived மனுஷனை நம்பினா அவனே மோசம் போக்கிடுவா. If you believe man, he will deceive you. அதனாலதான் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்றேன். So that you don't believe any man. Just believer கூட என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. Don't believe in a believer. ஊழியக்காரரை நம்பாதன்னு சொல்றேன். I say you don't believe in the servant of God. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. Only trust on the Lord. ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நில்லுங்க. You lean on only God. ஏனென்றால் கிறிஸ்தவத்துல நல்ல ஒரு ரூட் இருக்கு. டைரக்டா ஆண்டவர்ட்ட என்ன செய்யலாம், போகலாம். There is a route to in Christianity. நேரா தேவ சன்னிதியில உட்கார்ந்து அழுதீங்கன்னா கர்த்தர் டைரக்டா அவன்கிட்ட வந்துருவார். If you be in the presence of God and cry, directly God will come to you. இவன் பாருங்க, மனுஷ உதவியை தேட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்ததுனால அவன் இவனை ரொம்ப மோசம் போக்கிட்டான். Because he had a condition to come to the seeking the help of man, he deceived him. இவனுடைய சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்காக அவன் பெரிய டெக்னிக்கா பேசி அவன் இன்னைக்கு ராஜாவை மாறிடுவேன் சொல்றான்னு மாத்தி கொடுத்துட்டான். With a great technique he was talking because to get all the substance of him. ஆனால் இவன் ரொம்ப தெளிவா செயல்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? How are we in our life? மனுஷனுடைய உதவியை ரொம்ப தேடுகிறீர்கள். Are we seeking the help of man? மனுஷனுடைய உதவியை தேடுறதுக்கு முன்னால தேவனுடைய உதவியை தேடுங்க. Before seeking the help of man, seek the help of God. மனுஷருடைய தயவுல நாம் வளர வேண்டியது அவசியம் தான். It is necessary we have to grow in the favor of man. இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் வர வர Jesus also multiplied in the favor of men and அவருடைய தயவோடு இந்த உதவி தேவைப்படுது. We also with his favor we need this. ஆண்டவருடைய தயவு நமக்கு எல்லாருக்கும் அவசியம். We need the favor of God more. தேவனுடைய தயவு இல்லாம நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். We will not get any profit without the favor of God. இங்க மனுஷனுடைய உதவியை தேடின பொழுது அவன் இவனை சுத்தமா மோசம் போக்கி விட்டான். When he sought the help of man, he deceived him totally. ஆனால் இவன் ரொம்ப தாழ்மையாய் நடந்து அந்த சூழ்நிலையை மாற்றணும். But he walked humbly and changed that condition. எப்படி அந்த மோசம் போக்குற இடத்துல இருந்து தப்பி வர்றது? How can we come out of that the deceiving place? ராஜா வந்து ஒரு வார்த்தை சொன்னதுதான். If a king say a word means it is said. ஒரே ஒரு வார்த்தை தான். Only one word. ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே நடந்துரும். If he said say one word means it will happen. இவன் வந்து சொல்லி கொடுத்துட்டான், அவன் வந்து ராஜாவா போறானே ஆசைப்படுறான்னு சொல்லி. He was also told everything, he wanted to become a king. அடுத்து இப்போ மேபி போசேத்தர் தாவீதை சந்திக்கும் பொழுது அவன் கேக்குறான், ஏன் கூட ஏன் வரல? And then when maybe Moses was met by king, king was asking, why didn't you come with me? அதுக்கு என்ன ரீசன் சொல்றான்? What he said he ராஜாவே நான் யாரு? நான் யாரு? முடவனான அப்படினால என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கிட்டான். King, I am because I am a lame, my servant has deceived me. நீ சத்தியத்துல நடக்காத வரைக்கும் பிசாசு உன்னை மோசம் போக்கிட்டே தான் இருப்பான். Unless till you walk not walk according to the truth, the devil will go on cheating you. இந்த உபதேசத்துல நீ நடக்காத வரைக்கும் பிசாசு உன்னை மோசம் போக்கிட்டே தான் இருப்பான். The devil will be going on cheating you or deceiving you till you walk until you walk. மனுஷனுடைய உதவியை நீ தேட ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னை மனுஷன் உன்னை மோசம் போக்கிட்டே தான் இருப்பான். The man will deceive you if you seek the help of him. அவன் எல்லா மனுஷனையும் மொத்த மனித சமுதாயத்தையும் மோசம் போக்குறதான் பிசாசனுடைய வேலை. It is the only work of the devil to deceive the whole mankind. இவன் என்ன செஞ்சான்? What did he do? இவனுடைய உண்மையான தோற்றம் தான் அங்கே ராஜா இவனுக்கு விரோதமா எழும்ப முடியாமல் தடுத்தது. The true appearance of him, the king couldn't rise against him. 2 சாமுவேல் 19:24 பாருங்க. 19:24 of 2 Samuel. அவன் எப்படி இருந்தான்? ராஜா திரும்பி வர்ற வரைக்கும் துக்கமா தாடி வளர்த்து ரொம்ப சோர்வா களைப்பா அழுக்கு டிரெஸ் போட்டு ஐயோ எப்ப ராஜா வருவார்னு ஒரு துக்கத்தோடு உட்கார்ந்திருந்தான். He was with the mourning till the king came back. அந்த நிலவரத்தை பார்த்துதான் ராஜா அவனுக்கு உதவி செஞ்சான். Seeing that state king, the king helped him. உண்மையான மனஸ்தாப வாழ்க்கை. He had a true repentant life. வாழ்க்கையில் உள்ள தோல்விகளுக்காக நீங்க சரியான தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உண்டாகும். You need a godly sorrow about your failure in your life. சும்மா இல்ல, சரியா அழுது இருதயம் கசந்து தேவ சன்னிதியில நொறுங்கி போய் நீ மன்னிப்பு கேட்டா கர்த்தருடைய குறைகளுக்கு மன்னிப்பு கொடுப்பார். In the right way, in the presence of God, if you cry and shed tears in a broken heart, God will answer your prayer. இது நான் சொல்லி வரணும் அல்ல. That is not I have to say. யாருமே சொல்லாம நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தோல்விகளுக்காக ஒரு பெய்யான மனஸ்தாபம் உண்டாகும். Without anybody saying, you have to get a true repentance for your failure. கொரிந்தியர் என்ன வாசிக்கிறோம்? What we read in Corinthians. லௌகீக துக்கம் மரணத்தை உண்டு பண்ணும். The valley sorrow will bring death. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்பட எதுவல்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனந்திரும்புகளை அருளுகிறது. But the godly sorrow gives a repentance according to the salvation. தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை அவன் பார்த்து தான் ராஜா சரி இவன் உண்மையாவே
அப்படி சொல்லல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். Seeing the godly sorrow in him and the king understood his true state. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How was our life today? அடுத்து அவன் ரொம்ப தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். He was a very humble man. ராஜா தனக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்திருக்கிறாருன்னு உடனே ரொம்ப பெருமை பாராட்டிலாம் செயல்படுற ஆள் கிடையாது. He was not a man to boast everything because the king had given all facilities. 2 சாமுவேல் 10:8 வாசிக்கும் பொழுது 2 Samuel 9:8 தன்னை பார்த்து என்ன சொல்றான்? What is he saying about him? தன்னை பார்த்து என்ன சொல்றான்? What was he saying about him? மத்தவன் சொன்னாலே தாங்க முடியாது. இது நம்ம சொல்லுவோமா? If others say means we cannot bear. நான் யாரு தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர. Do you know who am I? பட் தன்னை போய் அவன் எப்படி சொல்றான்? செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். What am I? You have to look unto me the dead dog. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? How is our life? தாவீது கதை கேட்ட உடனே தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏனடா தாவீது இதே போல தன்னை தாழ்த்துற ஒரு மனுஷன். David also a man humble like him. After hearing he also சவுல் இவனை துரத்திட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது அவன் சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா ஒரு செத்த நாயை போய் துரத்திட்டு வரலாமா? When Saul was chasing him to catch him, he was saying, can a king of Israel ஒரு தெள்ளு பூச்சியை துரத்திட்டு வரலாமா? Can he chase out a worm? 1 Samuel 24:14 பாருங்க, யார விரட்டுறாரு? ஒரு செத்த நாயை போய் ராஜா துரத்தலாமான்னு கேக்குறான். Can a king chase a dead dog? நமக்கு அவ்வளவு தாழ்மை இருக்கா? Do we have such kind of humbleness? அது சாட்சியில சொல்லும் போது நான் தூசி குப்ப மண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவான், வல்ல மொத்தத்தையும் வாரி போட்டுருவாங்க. In the testimony only they will give I am dust and sand. வெளிய வந்த உடனே யாராவது தொட்டு பார்த்தா தெரியும் நான் என்ன என்ன நினைச்சேன்னு சொல்லுவான். If you come out if you touch me they will say what do you think about நான் அப்படின்னு ஒரு வேர்ட ஒருத்தன் யூஸ் பண்ணா அவனுக்குள்ள இருக்கிற எனர்ஜில எத்தனையோ பெர்சன்டேஜ் வெளிய போயிருதா. If a man use the word I something part of the energy is going out of his body. அப்ப நம்ம டெய்லி எவ்வளவு யூஸ் பண்றோம்? How much we are using every day? நான் என்னைய பத்தி தெரியாத நான் யாரு நான் யாரு நான் யாரு யாருங்க கடைசியில சிக்காய்ப்பு படுத்துற வேண்டியா. நீ யாரு வியாதியஸ்தான். Don't you know about me? Who am I? Who am I? At last you are sick man. நான்ங்கற வார்த்தை யூஸ் பண்றத நம்ம நிறுத்தணும். We have to stop the wording. நான் கட்டின பாபிலோன் அதோட மிருகமா மாறிட்டாங்க. This is the Babylon which I built. He became a beast after. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. We have to think how is our life. இங்கே நான் அவனை பார்க்கும் பொழுது அவன் ரொம்ப தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். He was a very humble man when we see here. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவன் வேலைக்காரன் கேக்குறான், எங்க மேபி போசேத் எங்கன்னு ராஜா கேட்டிருக்கான். என்ன சொன்னா? அவன் எங்க இருக்கிறான்? அவன் எருசலேமில் இருக்கு. Where is maybe Boseth when the king asks he is in Jerusalem. அதான் பியூட்டி. That was very beautiful. என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் எங்க தான் இருப்பான்? அவன் எங்க தான் இருப்பான்? எருசலேமில் தான் இருப்பான். Whatever problem he get he will be in Jerusalem. இந்த நம்ம முதலாவது வாசிச்ச 2 Samuel 9:13 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is in 2 Samuel 9:13. அடுத்து அதுக்கு பின்பு உள்ள வசனங்கள்ல அந்த சீபா போய் அவனை குறித்து தவறாய் பேசும் பொழுதும் அவன் எங்க அப்படின்னு கேட்டவனே அவன் என்ன சொல்லுவான்? அவன் எருசலேம். 2 Samuel 16:3 அது சொல்லப்பட்டிருக்கு. 2 Samuel 16:3 also he said when Sheba talked about அவன் எங்க இருந்து வெளிய போக மாட்டான். எனி ப்ராப்ளம் அவன் எங்க தான் இருப்பான்? இருக்காங்க விட்டு சபையை விட்டு வெளியே போகவே கூடாது. இன்னும் சரியா சமாதானத்தை விட்டு வெளியே போக கூடாது. எருசலேம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகவே கூடாது. In what
whatever situation, we shouldn't go from the presence of God. நீ எங்க இருந்தாலும் தேவ சமூகம் உன்னோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். It is necessary wherever you are, the presence of God also should be with you. அடுத்ததாக. Next. பிரச்சனையான நேரத்தில் ராஜாவை சந்திச்சிட்டோம். In the problematic period, he met the king. அதே 2 Samuel 19:25 அவன் வந்து ராஜாவை சந்தித்தான். He met the king in 19:25 of 2 Samuel. ராஜாவுக்கு எதிர வந்து விட்டான். He came in front of the king. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீ தேவனுடைய சமூகத்துல போய் விழணும். Whatever problem, you have to go and fall in the presence of God. அன்னைக்கு அவன் போகலன்னா என்ன நினைச்சிருப்பான் ராஜா? If he couldn't go on that day, what could the king think? புரிய உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும்? Do you understand this? அன்னைக்கு அவன் போகலன்னா ராஜா என்ன நினைச்சிருப்பான்? What the king would have thought? சீபா சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சிருப்பான். Whatever Sheba said was truth. எல்லாமே போயிருக்கும் அவன எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க. Everybody might have forsaken him. ஆனா கரெக்ட் நேரத்துல எங்க போயிட்டான்? நேர ராஜாட்ட போய் விழுந்து. But in the right time he went in front of the king. Any problem நீங்க உடனே உடனே தேவ சமூகத்துல போய் விழணும். Whatever problem you may have, you have to go and fall in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் அதுக்கு தீர்வை நீங்கள் தேடணும். You have to see get the solution. ஆண்டவருடைய பாதத்துல போய் நீ விழணும். You have to fall in the feet of God. 2 Samuel 9:7 பார்க்கும் பொழுது 2 Samuel 9:7 இவனுக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை பாருங்களேன். You see the experience he got him. நீ நித்தமும் என்னுடைய பந்தியில் என்ன செய்வாய்? ராஜ போஜனத்துல நீ இருப்பாயின்னு சொல்றான். You'll be eating the kingly meat every day in my table. அந்த பந்தியில டெய்லி அவனுக்கு ஒரு இடம், ஒரு chair அவனுக்கு ஒரு இடம் இருக்கும். There will be a chair for him, a place for him in that feast. ராஜாவோடு அந்த பந்தியில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு டெய்லி கிடைச்சது. Every day he got a chance to visit with the king. டெய்லி நீ தேவ சமூகத்துல இருக்கணும். Every day you got to sit in the presence of God. அந்த போர் தேவ சமூகத்தினால நீ திருப்தி பட வேண்டும். You got to be satisfied with the presence of God every day. அடுத்து உன்னுடைய நிலங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றான். I'll give you all your lands for you. நம்முடைய கிருபை அபிஷேகம் வல்லமை நாம இழந்து போன எல்லாம் என்ன செய்யணும்? நமக்கு திரும்ப வர வேண்டியது அவசியம். All our grace and power and everything should be come back whatever we lost. இன்னொரு விதத்துல சொல்ல போனா நம்முடைய ஆசீர்வாதமான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு திரும்பி வர வேண்டும். All our blessing the part should come back to us. உலக பிரகாரமா நிலங்கள் அவருடைய வசதி எல்லாம் திரும்ப கிடைச்சது. Worldly lands and all the facilities he got back. உலக பிரகாரமா எல்லா ஆசீர்வாதங்களும் அவனை தேடி திரும்ப வந்தது. All the worldly blessings seek him and came. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும். If God be for us, if God be in our side, we will get everything. அவனுக்கு கர்த்தர் ராஜாவினுடைய பந்தியில டெய்லி கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. நமக்கு திரும்ப கிடைக்க தேவன் அருள் செய்வார். God will help us to get back all the spiritual and the earthly blessings which we have lost. நீ நித்தமும் கர்த்தருடைய பந்தியில இருக்கணும். You got to be every day in the continually in the presence of God. தேவனுடைய சமூகத்துல டெய்லி நீ இருக்கணும். You got to be in the presence of God every day. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு லிமிட்ட தாண்டி அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள வரும் பொழுது when he came going to about limit கர்த்தருக்காக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் பொழுது when he come for the lord's sake in the spiritual life he comes நமக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள் ஒரு பெருட்டாவே இருக்காது. The worldly blessing will not be a matter for us. 2 Samuel 19:30 2 Samuel 19:30 ராஜா சொன்னா the king said உன் காரியத்தை குறித்து அதிகமா பேச வேண்டாம், நீயும் ஷீபாவும் நிலத்தை என்ன செய்யுங்க, ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கொண்டான். You take the land half half, you no need to talk about more thing. இவன் அதுக்கு என்ன சொன்னா? What did he say for that? எனக்கு அது வேண்டவே வேண்டாம். அவனே என்ன செஞ்சிட்டான், I no need anything, let him have it. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். I no need anything in the world. எனக்கு ராஜா எங்க வந்துட்டாரு, சிங்காசனத்துக்கு வந்தது அது போதும். He has a king has come to the throne, that is and that is அது வந்துட்டா அந்த நிலவரத்துக்கு நீங்க வந்துட்டா போதும். ஏன்னா டெய்லி சாப்பாடு எங்க போயிருது? ராஜ போஜனம். எனக்கு உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம். I no need anything because I get a kingly meat every day. மூணு நேரமும் கர்த்தர் ராஜாவுடைய பந்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேணாம், ஷீபாவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். Let Sheba take everything. I got only the ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது தானாகவே எல்லாத்தையும் வெறுத்து தள்ளிறதை காண்பிக்கிறது. It shows when a man comes in Christ, he is he himself get everything. அவன் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்டெப் எடுத்து 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 வரும் பொழுது அவனுக்கு இந்த பணம், பொருள், ஆஸ்தி, அழகு, ஐஸ்வர்யம், இந்த மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் வேஸ்ட்னு தூக்கி போட்டுருவான். When he comes and takes his step in Christ, he gets everything, the worldly experiences and worldly facilities and everything. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நம்ம ஊழியத்துல போகும் பொழுதுதான் நம்ம சும்மா ஒயிட் ட்ரெஸ் போட்டு போயிடுறோம்.
In our ministry, we go in our white dress. ஏதோ நமக்கு இருக்குது, ஏதோ சொத்தோ சுகமோ, வீட்ல ஏதோ காசு கொடுத்தோ, பாஸ்டர்ஸ்ட கொடுத்துட்டு, ஊழியத்துல போய் சேர்ந்துறோம். We are giving some money or something to the pastor and go and join the ministry. ஆனா இந்த ஜெயின் மதத்துல எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? Have you seen in the religion of Jain? அவங்க எல்லாம் ஃபுல்லா நகை டிரஸ் எல்லாம் போட்டு வழியே வருவாங்க. They will put on all the jewels and dress everything. அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க சொத்துக்கள் எல்லாம் சில்லறையா பணமா மாற்றி ரோடெல்லாம் என்ன செய்வாங்க? வீசுவாங்க. படிச்சிருக்கீங்களா? மதுரையிலேயே வீசுறாங்க. After the tradition over, they will change every money into the coins and throw. மொத்தமா வீசிடுவாங்க. They will throw in the road totally. எல்லாத்தையும் வீசி கடைசியில அங்க போயிட்டு எல்லாம் முடியெல்லாம் நெஞ்சிருது, தானாவே பிச்சு எடுத்து அப்படியே அவங்களுடைய அந்த மடத்துல சேர்ந்துறாங்க. After they go inside the inn, they will pluck their hair and they join it. நம்ம அப்படியே செய்றோம். Are we doing so? இங்க ஒரு பெரிய விருந்து, அங்க ஒரு விருந்து, கடனை வாங்கியாவது செலவழிச்சு போய் சேர்றான். We are making a giving a feast, great feast here and there and getting some debt and going there. காசு எவ்வளவு இருக்கு? உம்பளை காசு இல்லையா, அப்ப ஊழியத்து போக முடியாது அப்படின்னு இன்னைக்கு தவறான உபதேசம் போதிக்கப்படுகிறது. In the wrong or the erroneous teaching as giving, how much money you are having, we don't have money, you cannot go to the ministry. அதனால தவறான ஒரு சிலருடைய பாதை நடத்திப்பு அப்படி சில இடங்களில் தவறாக செயல்படுகிறது. இந்த லீடிங் ஆல்சோ இன் எ ராங் வே சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். எவ்வளவு கொண்டு வந்தா ஊழியத்துக்கு வர முடியும்? திஸ் மச் இஃப் யூ பிரிங் யூ கேன் கம் டு தி மினிஸ்ட்ரி. ஏஜ் சொன்னார், ஒரு இடத்துல இருக்கிறத விற்று என்ன செய், ஃபெய்தம் கொண்டு வான்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? தரதுக்கு கொடுத்துட்டு நீ என் பின்னால வான்னு. ஜீசஸ் said what are you having is sell it and give to the. இது இந்த ஊழியக்காரங்க ஒரு சிலர் தனக்கு மதிப்பு மரியாதை தேடணும்னு சொல்லிட்டு ரொம்ப காசு கொண்டு வா, பாஸ்டர்ட்ட கொடுத்தாதான் நமக்கு அப்படின்னு. பாஸ்டர் ஒன்னு யாருனே தெரியாது அவருக்கு. பாஸ்டர் டு நாட் நோ அபௌட் ஹிம் பட் சம்படி வில் சே யூ ஹேவ் டு பிரிங் மணி. நான்லாம் ஒண்ணுமே கொண்டு வரலங்க. ஐ டிட் நாட் பிரிங் எனிதிங். நான் மட்டும் தான் வந்தேன். ஐ மை செல்ஃப் கேம். இயேசு கூப்பிட்டார், வந்தேன். ஜீசஸ் கால் மீ அண்ட் கேம். டிசைட் டு கம் டு தி மினிஸ்ட்ரி. எடுத்தாச்சு. ஐ ஹேவ் டேக்கன் தி டிசிஷன். ஓ பாஸ்டர் கேசி டிக்கெட் புக் பண்ணாரு. ஓகே பாஸ்டர் கேசி புக் தி டிக்கெட். இன்னொரு ஊழியக்காரர் சூட்கேஸ் டிரஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அனதர் சர்வன்ட் ஆஃப் காட் காட் ஆல் தி சூட்கேஸ் அண்ட் டிரஸ் எவ்ரிதிங். இப்போ கிளம்பணும். நவ ஐ ஹேவ் டு ஸ்டார்ட். எங்க பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் செட் உங்க வீட்டுல பயங்கர பிரச்சனையா இருக்கு. இன் யுவர் ஹவுஸ் தேர் இஸ் எ கிரேட் ப்ராப்ளம். நீ ஏதாவது போய் வாங்கிட்டு வா, கொஞ்சமாவது. நீ அதாவது வீட்டுல கொடுத்தாங்கங்கிறதுக்கு ஒரு மரியாதைக்குன்னு கேட்டார். பட் ஆனஸ்லி கோ அண்ட் கெட் சம்திங் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். எவ்வளவு வாங்கிட்டு வரணும்னு? ஹவ் மச் ஐ ஹவ் டு கெட் இட் ஐ ஆஸ்க். அதாவது உங்க அம்மா தான் ரொம்ப எதிர்க்கிறாங்க, அண்ணன்லாம் ரொம்ப எதிர்க்கிறாங்க. உங்க அம்மாட்ட போய் ஒரு 10 ரூபாயாவது, அதாவது நான் போறேங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்துரு, கொடுத்து அனுப்புனாங்கங்கிற ஒரு பேரை வச்சு நான் உன்னை அனுப்பிடுறேன். ஃபார் தி சாம்பிள் சே கோ அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரம் மதர் பிகாஸ் யுவர் மதர் இஸ் ரெசிஸ்டிங் மச். சோ ஃபார் தி நேம் சேக் ஐ பெரிய போராட்டத்துல நான் வீட்டுக்கு போனேன். வித் தி சேம் ஸ்ட்ரகிள் ஐ வெண்ட் ஹோம். நான் அடுத்த வாரம் போறேன். நெக்ஸ்ட் வீக் ஐ அம் லீவிங். எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னேன். ஐ நீட் 100 ரூபீஸ். எதுக்கு 100 ரூபாய் அப்படினு? வை டு யூ நீட் 100 ரூபீஸ்? நீ இப்படி பிச்சைக்கார மாதிரி போற, யாரோ கூட நடத்துறான், யாரோ எதுக்கு போற? நீ அடுத்த வருஷம் இரு, நான் உனக்கு கிராண்டா அனுப்புறேன். நான் யூ ஆர் கோயிங் ஆஸ் எ பெர்கர் பட் யூ பீ ஹியர், ஐ வில் சென்ட் யூ கிராண்ட்லி நெக்ஸ்ட் இயர். நீங்க உங்க ஒரு சான்ஸ் உங்களுக்கு தாரேன், கொடுக்கறாருன்னா 100 ரூபாய் தாங்கன்னு சொன்னேன். ஐ கிவ் யூ ஒன் சான்ஸ், இஃப் யூ வாண்ட் டு கிவ் மீ 100 ரூபீஸ். அழுதே அழுதே 100 ரூபாய் எடுத்து கையில குடுத்தாங்க. ஷி வித் கிரைங் ஷி. நான் வீட்ல போய் சொன்னேன், 10 ரூபாயில 100 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐ டிட் நாட் கெட் ஈவன் 10 ரூபீஸ் பட் ஐ காட் 100 ரூபீஸ். ரைட், இது போதும். It's okay. இது தான் ரெகக்னைஸ்டு. It is recognized. அவ்வளவுதான். அடுத்த வாரமே நான் கிளம்பி போயிட்டேன். The very next week I started. இந்த விசுவாசிலாம் போகும்போது அப்போல்லாம் 84, அதனால எல்லாரும் 15 ரூபாய் 20 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. All the believers gave me the first ஊழியத்துக்கு போறானேன்னு சொல்லி. Because he is going for the ministry. இதெல்லாம் சேர்ந்து நான் பஸ்ல போனது, டிக்கெட்ல செலவழிச்சது, அங்க இறங்கினது, போற வழியில சாப்பிட்டது எல்லாம் போக ஒரு 110 ரூபாய் 20 ரூபாய் மிச்சம் வந்துச்சு. After all the expenses I got the balances 100 and rupees. அவ்வளவுதான். That's all. இத கொண்டு போய் அங்க பாஸ்டர் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணேன். I gave this money to the pastor. நான் ஒண்ணு எங்க சொத்து விக்கல, சுகமோ எதையும் வித்துல விக்கிற மாதிரி யாரும் இல்ல. I did not sell any property and nobody was there to sell for that. ஆனா சில ஊழியக்காரங்க இல்ல, நீ 50 கொண்டு வா, 80 கொண்டு வான்னு சொல்லி இவங்க பெரிய கூட்டம் வை, இங்கேயே பிரியாணி போடு, இப்படி எல்லாம் பண்றதுனால மார்க்கம் பேர் கெட்டு போகுது. Because some servants of God are doing something or ways way is உனக்கு நீ இருக்கறத நீ கொடுக்கல, அதுல என்ன கிடையாது? தவறே கிடையாது. ஆனா அதே இதை கடன் வாங்கி நீ என்ன செய்ய கூடாது? செயல்படக்கூடாது. It is nothing wrong. Whatever you are having, you can give, but you should not get any debt and give. நான் மெட்ராஸ்ல 2-3 பிள்ளைகளை ஊழியத்துல கொண்டு போய் பாஸ்டர் டியூட்ட விட்ட உடனே, when I gave, I brought the 3 children and in front of அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. Their parents gave him some money. அவர் அதை வாங்கல. He did not get it. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? Can you say how did you get this money? இல்ல, நாங்க வேலை பார்த்து சம்பாதிச்சது. We have earned it by working. சரி, அப்படினா கொடுங்க. So it is okay. கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி தூக்கிட்டு வந்திருந்தேன்னா அந்த காசை நினைச்ச கூடாது. காணிக்க வேண்டாம், நான் ஜெபிச்சு தந்துடுறேன், திருப்பி போய் கடனை நெஞ்சிரு.
அடைச்சிருங்க. Don't give the money by getting as a loan or for interest, you don't take it back. ஆனா இங்க ஒரு சிலர் செய்ற தவறுகள் தான். Somebody does some mistakes. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. They will say some reason for that also. இன்னைக்கு நமக்கு என்ன நிலவரத்தில் இருக்குறோங்கிறது நம்ம யோசிக்கணும். Now we have to realize what state. இங்க மேவி பர்சேஸ் சொல்றான், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். This maybe person said, I no need anything. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எல்லாவற்றையும் யார் எடுத்துக்கிட்டோம், அவனே எடுத்துக்கொள்ள. Let all things, let see what. எனக்கு ராஜா சிங்காசனத்துக்கு திரும்பி வந்துட்டாரு, அது எனக்கு போதுமானது. The king has come back to the throne, that is enough for me. இப்படி இருந்ததுனால. Because he was likewise. அவன் எல்லாவற்றையும் வெறுத்ததுனால. Because he hated everything. அவன் ராஜகுமாரர்களில் ஒருவனை போல எண்ணப்பட்டான். He was counted as one of the prince. அதான் ரொம்ப முக்கியமான. It was a very important one. அவன் எல்லாவற்றையும் வேண்டான்னு சொன்னதுனால அவனுக்கு போஸ்டிங், என்ன போஸ்டிங் கிடைச்சிருச்சு, ராஜகுமாரரில் ஒருவன். Because he hated everything, he got a posting as a prince. 2 Samuel 9:11. Second Samuel 9:11. இப்ப அவனுக்கு என்ன போஸ்டிங் வந்துருச்சு? What kind of posting he got now? இவன் ராஜகுமாரன் கிடையாது. He was not a son of a king. சவுல் குடும்பத்தை விட்டு இப்ப ராஜா போஸ்டிங்ல யாருக்கு வந்துருச்சு? தாவீது குடும்பத்துக்கு வந்துருச்சு. All the kingship got the David's family, not the Saul's family now. இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. There is no relationship between. அவன் புறக்கணிக்கு அபிஷேகம் இழந்து போன ஒரு சந்ததியில உள்ள ஒரு ஆளு. He was a man from the family rejected the. ஆனா எல்லாமே வேண்டாம், அந்த ராஜா இருந்தா போதுங்கிற லெவலுக்கு வந்ததுனால இவனுக்கு என்ன போஸ்டிங்க, ராஜகுமாரரில் ஒருவன். Because he hated everything and only needed the king, because he came got a position of king's son. அது மாத்திரமல்ல. Not only that. அதுக்கு பிறகு இவனை கொலை செய்யறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு வந்தது. ஆனா ராஜா அவனை பாதுகாத்துட்டே வந்தான். But the king was going on preserving after many chances got to kill him. 2 Samuel 21:7 சவுலுடைய குமாரத்தைய குமாரரெல்லாம் கொன்னு தலைய கொடுக்கணும்னு ஒரு குரூப் வந்து கேட்டார். One group was asking all the people from Saul to kill. அவங்க எல்லாரையும் சவுலின் ஊராகிய கிபியாவில கர்த்தருக்கென்று தூக்கி போட வேண்டும் என்று கேட்டார்கள். They wanted to hang everybody in Gibeah for Saul. எல்லாரையும் கொடுத்துட்டாங்க. They all were given. ஆனா தாவீது சொன்னா, 7 வசனம் யார தப்பிட்டான், மேவிபோசேத் மாத்திரம் தப்பி வெளியே வந்துட்டான். Only Mephibosheth alone escaped. ராஜா அந்த வேலையை அவனை தப்புவித்தான். The king made him to escape. பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம். How are we in our life? எத்தனை யுத்தங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு மரண போராட்டங்கள், கர்த்தர் இதெல்லாம் நம்மை கர்த்தர் தப்புவித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். God is going on bringing us by escaping every battles and every conflicts and problems. நாம உயிரோடு இருக்கிறத பார்த்து மத்தவெல்லாம் மிரள்றான், என்னடா நம்ம இவனை சாகடிக்கணும்னு பாக்குறோம், இவன் என்ன எப்படிதான் இருக்கான், இன்னும் வாழ்க்கையில நாம் யாருக்கு போர் சேவர்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 5-3 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். ஆனால் கடைசியில எல்லா மரண கட்டுகளுக்கு தப்பி வைக்கப்பட்டு ராஜாவின் குமாரில் ஒருவனை போல மாற்றப்பட்டு விட்டான். At last he was escaped from all the bondages of death and he being counted as one of his sons. 5 வயசுல முடமானவன். He was a lame man in his 5th year old. ஆனால் வாழ்க்கையின் முடிவில் ராஜகுமாரனில் ஒருவனை போல மாற்றப்பட்டான். And the end of his life he became a king's son. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive such a kind of experience? ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்மை நாம் ஒரு விசை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். Let us humble ourselves here for a minute. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. Amen. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நம்முடைய நடுவில் காணப்படுகிறார். God is in our midst. நீ மேவி பொசேத்தா இருந்தால் உன்னுடைய ஜீவியத்தை நீ பாதுகாக்க வேண்டும். If you are a Mephi Boset, you got to preserve your life. இதுவரை நீ பாகாலின் போர் வீரனாய் இருந்தால் இன்றைக்கு நீ கிறிஸ்துவின் போர் சேவகனாய் நீ மாற்றப்பட வேண்டும். You should be changed as a soldier of Christ before you were as a soldier. ஆண்டவரே நான் இனி பாவத்துக்கு சேவை செய்ய மாட்டேன், உமக்கு மாத்திரம் நான் சேவை செய்வேன். Lord, I will not serve the sin hereafter. I'll serve only for you. நான் மாம்சத்துக்கு சேவை செய்ய மாட்டேன். Lord, I will not serve the flesh. நான் உலகத்தை சேவிக்க மாட்டேன். I will not serve the world. நான் உமக்கு விரோதமாய் செயல்பட மாட்டேன். I will not rise against you, Lord. என்னை ஒரு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் என்னை மாற்றும். Lord, make me a good soldier for Christ. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Let us all humble ourselves. Amen. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கட்டும். Let God be in our side. யோனத்தானுடைய குமாரன், the son of Jonathan. யோனத்தான் மரித்ததனால முடவனாய் போய்விட்டான். Because Jonathan had he became a lame man. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தில் கிருபைகளை இழந்து போன நிலவரத்தில், மரித்து போன நிலவரத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள்? தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் ஈவையும் எத்தனை பேர் நஷ்டப்படுத்தி இருக்கிறீர்கள்? அதனால உன்னுடைய வாழ்க்கையில உன்னால் நடக்க முடியவில்லை. So that you cannot walk in your life.
தாதியின் கரத்திலிருந்து அவன் விழுந்தா. He fell down from the hands of the nurse. ஊழியருடைய ஐக்கியத்தை எந்த சூழ்நிலையில் விட்டுறாதீங்க தயவுசெய்து. Don't, please don't leave the fellowship of the servants of God in any situation. என் காலத்தில மாத்திரமல்ல, கடைசி வரை. Till the end, not only my period. அவங்களுடைய ஐக்கியத்தை விட்டு நீங்க விலகும்பொழுது, நீங்கள் முடவர்களாய் மாறுகிறீர்கள். When you go from that fellowship, you will become a lame people. மனுஷனுடைய உதவியை தேடா வேண்டாம். Don't seek the help of man. அவன் உங்களை மோசம் போக்கிவிடுவான். He will be deceiving you. தேவ சமூகத்தில் தாழ்த்தி பழகுங்க. In the presence of God, make you humble. தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ள நமக்குள்ள வரட்டும். Let us have the sorrow after the godly nature. நாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் இந்த பூமியில நமக்கு தருவார். God will give every blessing which we have lost in the world. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு வெளியே போக கூடாது. Whatever situation, you shouldn't go from Jerusalem. தேவனை அடிக்கடி நீங்கள் சந்தியுங்கள். Often you have to meet God. ஆமென். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாங்கற ஒரு அறிக்கைக்குள்ள கடந்து வாருங்க. Come to the confession, Lord, I don't need anything in this world. கர்த்தர் உன்னை ராஜகுமாரில் ஒருவனை போல மாற்ற விரும்புகிறார். God wants to make you a son of a king. இதுவரை மரணத்தின் வல்லமைகளுக்கு தப்புவித்த தேவன் இனிமேல் உன்னை தப்புவிக்க வல்லவர். God is able to deliver you from the death, the snare of the death. பவுல் என்ன சொல்லுகிறார்? What Paul says? அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து தேவன் எங்களை தப்புவித்தார். Such kind of death God has delivered us. இப்பொழுதும் தப்புவிக்கிறார். Now also he is delivering us. இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். We hope in him, he will deliver us. உன்னை அழைத்த தேவன் உன்னை ராஜகுமாரில் ஒருவனை போல மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். God is who called you is able to make us a king son of. இயேசு ராஜாதி ராஜா. Jesus is the king of kings. நாம் ராஜகுமாரர்களாய் இயேசுவோடு ஆட்சியிலே அமர்வோம். We will be as the son of kings will be seated in the throne. ஆமென். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive such experiences? கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். Lord strengthen me. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம். I don't need anything in this world. நீர் சிங்காசனத்தில் வரும்பொழுது என்னை இணைத்துக் கொண்டால் அது போதுமானது. It is enough, Lord, when you come to the throne. இந்த உலகத்தில் வேற ஒன்று வேண்டாம் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுப்போம். Lord, I don't need anything in this world. You commit yourself. கர்த்தர் இப்பொழுது உன்னுடைய கரத்தை பிடிக்கப் போகிறார். Now the God is going to touch you again. Hallelujah.